ஆப்டிமைசேஷன் பிராக்டிஸ் அப்படிங்கிறது எப்ப ஃபாலோ பண்ணுவாங்க, யாரா இருக்கலாம், ஓகே லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே பீப்புள் ஃபாலோ ஆப்டிமைசேஷன் பிராக்டிஸ் when they need organic results, அதாவது natural results, recurring, திரும்ப திரும்ப கிடைக்கும் organic results, recurring results, recurring results and willing to okay invest time and effort consistently. So long term, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பொறுமையா இருந்து ஆர்கானிக்கா நேச்சுரலா அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். சோ இதுதான் நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் சொல்றோம். ஓகே, சோ ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அதை வந்து சர்ச் என்ஜின்லயோ சோசியல் மீடியால இருந்து அவங்க பிசினஸ் கொண்டு வர்றது. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு விளம்பரத்தை ரன் பண்ணி அதுக்கு காசு செலவழிச்சு ரிசல்ட்டை உடனே கொண்டு வர ட்ரை பண்றதுக்கு பேர் வந்து மார்க்கெட்டிங். ஸோ ஓவராலாக நம்ம சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் அண்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு நாலு மேஜர் பிளாட்ஃபார்மாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியும்.